யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளுங்க, அதே நேரத்தில் செம்ம சூப்பரான அடிபடியான டேஸ்டான ஒரு டிஷ் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 லிட்டர் பால், முட்டை 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இவ்வளோ தான். இதை வச்சு சட்டுன்னு சூப்பரான ஒரு டிஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே போல் வந்து இப்போ பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, காலேஜ் போயிட்டு வரவங்கலாம் வீட்டில் நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா, எல்லார் வீட்லேயுமே பிரெட் இருக்கும், பாலும் முட்டையெல்லாம் இருக்கும். நீங்கள் போட்டு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் காலையில் டிஃபனுக்கு வந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா செம்ம உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மதியம் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் அதனால் நம்ம இன்னைக்கு இந்த டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து இப்படி அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து முட்டை பால் சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரெட்டை வந்து இதில் நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம 2 முட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம், உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா பிரெட் வந்து நம்மளுக்கு இது இனிப்பாக இருக்கும், அதனால் வந்து கம்மியாகவே நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும், நம்மளுக்கு வந்து இனிப்பு அந்த அளவுக்கு வந்துடும். அதனால் இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முட்டை நம்ம போட்ட சர்க்கரை பால் எல்லாம் பாருங்கள் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த பிரெட்டை வந்து டிப் பண்ணி எப்படி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தவா வச்சுட்டோம் நம்ம வந்து டோஸ்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். இல்லைங்களா, இந்த பால் இந்த முட்டையெல்லாம் இதில் வந்து இப்படி டிப் பண்ணிடணும். நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கல்லில் போடலாம். டிப் பண்ணிங்களா, இது நல்லா முழுகிடும். இந்த மாதிரி அகல பவுலில் போட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பாலில் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஊறிடும். உங்களால் பழகிட்டுருக்கவங்களால் சமையல் பழகிறவங்களால் அப்படி எடுத்து போட முடியாது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து நெய் ஊற்றிட்டு பிரெட்டை மேலே வச்சுட்டு இப்படி பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து இப்படி ஊற்றிடலாம். இப்படி ஊற்றிட்டு உங்களுக்கு 2 பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் ஊற்றி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் இது. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஊற்றலாம். நல்ல க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. காலையில் டிஃபனுக்கு பதிலாகவும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகலாம். நீங்கள் ஈவினிங் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். செம சூப்பராக இருக்கும்.
வந்து நம்ம இந்த பக்கம் ஒரு தடவை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம இந்த பிரெட்டை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிஷ் செஞ்சு நான் காமிச்சிருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.